Hi friends, welcome to SRN video. இன்னைக்கு ரவா லட்டு செய்யறது எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்லேயே தேங்காய் துருவல் அதை லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அதே கடாயில் 1.5 கப் ரவா போடுறேன். அதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. 1.5 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போதுமானது. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ரவை, தேங்காய் துருவல், இந்த முந்திரி பருப்பை பொடி பொடியாக்கி அதையும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி பண்ணி அந்த ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கோங்க. 150 கிராம் ரவைக்கு 100 கிராம் சர்க்கரை போதுமானது. அதுவே உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்படியே திகட்டும். இப்போ 150 கிராம் ரவைக்கு 100 கிராம் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். தண்ணியை வந்து சுட வச்சுக்கோங்க, கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சுடுதண்ணிக்கு பதிலாக நீங்கள் காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் துருவல் வந்து வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தேங்காய் துருவல் பிடிக்காது, திகட்டுற மாதிரி இருக்கும். அப்போனா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது. வெது வெதுன்னு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உருண்டை பிடிச்சி வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை உடையாமலும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.